أشهد أن محمد رسول الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله مولانا العظيم கண்ணியம் மதிப்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அன்பு பெருமக்களே, எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத அமைதியான சாந்திமிக்க முழுக்க நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பு உலகில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிலே அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை நீதித்துறை, ஐந்து கூறுகளின் மீது, ஐந்து அம்சங்களின் மீது நிலை பெற்றிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய நீதி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து சொல்லும் பொழுது, அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி, இஸ்லாத்தினுடைய நீதி இந்த ஐந்தையும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட நீதியாக இருக்க வேண்டும் என்பதாக நிறுவப்படுகிறது. என்ன அந்த ஐந்தும் என்ன? முதலாவது ஹிஃபுதுத்தீன், மார்க்க பாதுகாப்பு, மதங்களின் பாதுகாப்பு. மார்க்க பாதுகாப்பு என்றால் இஸ்லாம் மட்டும் உயிர் வாழ வேண்டும் என்பதல்ல அதனுடைய நோக்கம். மாறாக இஸ்லாமிய நிலவரப்புக்குள்ளால் இஸ்லாம் ஆட்சி செய்யக்கூடிய இடங்களுக்கிடையில் எத்தனை மார்க்கங்கள் இருக்கின்றதோ அத்தனை மார்க்கமும் அவரவர்கள் பின்பற்றாளர்களுக்கு நேரிய கருத்துக்களை சொல்கின்றது என்ற நம்பிக்கையில் அவர்கள் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அதை பின்பற்றுவதற்கு முழுமையான சுதந்திரமும் உரிமையும் கொடுக்கப்பட்டு அந்த தீன் பாதுகாக்கப்பட்டது என்ற நிலையை அவர்களுடைய எண்ணத்திலே நாம் நிலை நிறுத்த வேண்டும். அடுத்து ஹிஃப்ளு நஃப்ஸ், உயிர் பாதுகாப்பு. இஸ்லாமிய ஆட்சி எல்லை பரப்பின் உள்ளே யார் யாரெல்லாம் வசிக்கின்றார்களோ அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு இஸ்லாமிய அரசு உத்தரவாதம் தர வேண்டும். அடுத்து ஹிஃபுல் அக்ல், சிந்தனை பாதுகாப்பு. யாருக்கு என்ன சிந்தனை இருக்கின்றதோ, யாருக்கு என்ன கருத்து இருக்கின்றதோ, அந்த கருத்தை நசுக்கி விடாத அளவிற்கு மனிதகுலம் சீர்திருந்த வேண்டும் என்ற கருத்துடையவர்களை முழுக்க முழுக்க ஒரு அரசு பாதுகாக்க வேண்டும். அடுத்து ஹிஃபுல் இர்ம், மான பாதுகாப்பு. எந்த ஒரு மனிதனும் திட்டப்படக்கூடாது,
எந்தவர் ஆத்மாவும் கேவலப்படுத்தப்படக்கூடாது. பிறரால் தான் காயப்படுத்தப்படவிருக்கின்றோம் என்ற எண்ணம் ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு சமூகத்திற்கோ நாட்டின் எந்த பிரஜைக்கோ ஏற்பட்டுவிடக் கூடாது. இதனுடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அடுத்த ஹிப்புகள் மால் பொருள் பாதுகாப்பு. இஸ்லாமிய எல்லை பரப்பிற்குள் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய வட்டத்திற்குள் வராதவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் எதிரிகளாகவே இருந்தாலும் சரி, அவர்களுடைய பொருளை எந்த காரணத்தை கொண்டும் அபகரிப்பதோ நாசப்படுத்துவதோ தொலைப்பதோ எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அந்த நாட்டினுடைய பிரஜைக்கும் ஆகுமானதல்ல என்பதாக இஸ்லாம் கருதுகிறது. நான் மேலே குறிப்பிட்ட வசனம் இதை மிக நன்றாக சொல்லுகிறது. யா யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூனு கவ்வாமீன லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி செயல்படக்கூடியவர்களாக இருங்கள். எப்படி செயல்பட வேண்டும்? சுஹதா பில் கிஸ்த், நீதி நேர்மையை கொண்டு சாட்சியம் அளிக்கப்பட்டவர்களாக செயல்பட வேண்டும். இந்த இடத்தில் நீதி இருக்கின்றது, நியாயம் இருக்கின்றது, இந்த இடத்தில் அறம் இருக்கின்றது, தர்மம் இருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலை இஸ்லாத்திற்கு வர வேண்டும். ஓலா எஜிரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, வேறொரு குழுவாரோ அல்லது வேறொரு மனிதரோ அல்லது வேறொரு சமூகமோ அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி அவர்களின் மீது நீங்கள் எல்லை கடந்து நடந்து விடாத அளவிற்கு உங்களை பாதுகாக்க வேண்டும். அவர் மீது நான் காழ்ப்புணர்வு கொண்டிருக்கின்றேன், கோபம் கொண்டிருக்கின்றேன் என்பதற்காக வேண்டி அநியாயமான முறையில் அவர் மீது அத்துமீறுவது எந்த ஒரு மனிதனுக்கும் ஆகுமான செயல் அல்ல. அதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது. அவ்வாறு செய்வது கூடாது. மாறாக எப்போதும் நீதமுடன் நடங்கள். ஹு அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நமக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு ரீதியிலே பாசிசத்தினுடைய வலையில் விழுந்துவிடக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது பாசிசவாதிகளின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது செக்குலரிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மதச்சார்பற்றவர்களாகிய நாங்கள் ஆளுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரீதியில் அதிகார வர்க்கத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கு எப்போதும் நிலவிக்கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் பிறந்த காலத்திலிருந்து எதிர்ப்புகளுக்கு இடையில் தான் வளர்ந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் கிடைக்கக்கூடிய இந்த நஷ்டங்களுக்கு பகரமாக ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கின்றான் என்ற உறுதியான நம்பிக்கையில் தான் முஸ்லிம்கள் இன்னும் தங்களுடைய உயிரை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏறத்தாழ முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சி சொன்னதை போன்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ரகசிய போலீஸ் நடந்து கொள்ளுமே அந்த அளவிற்கு மிக மிக கொடூரமாக ரகசியமாக மிக பெரும் ஒரு சதி செயலை இந்திய அரசு அரங்கேற்றி முடித்து விட்டது. அதுதான் முகம்மது அஃபுகளுடைய தூக்கு தண்டனை. பொதுவாக உளவியல் ரீதியாக ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு நாய் தெருவில் திரிந்து கொண்டிருக்கின்றது, சாதாரண ஒரு நாய். மிக மிக நல்ல மனிதர் அதை ஒரு கல்லை தூக்கி எறிந்தால் உடனே சொல்லுவார்கள், ஏன்பா நாய் சும்மா போற நாய் எதுக்கு அடிக்கிற என்று போக வரக்கூடியவர்கள் எல்லாம் அவரை தடுத்து விடுவார். அதே நாய் அந்த தெருவிலே நீங்கள் ஒரு 4-5 நாட்கள் இந்த நாய்க்கு வெறிபிடித்து விட்டது என்று பரப்புரை செய்யுங்கள். எல்லோரிடத்திலும் இந்த நாய் வெறிபிடித்த நாய் என்று சொல்லி வையுங்கள்.
பிறகு அதே கண்ணியத்திற்குரிய ஒரு மனிதர் கல்லால் அடித்தால் அதைவிட கண்ணியமிக்க ஒருவர் நடந்து சென்றால் கூட அவர் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார். வேண்டுமென்றால் தானும் தன் பங்கிற்கு இன்னொரு கல்லை எடுத்து எறிவார். ஏனென்றால் அது வெறிபிடித்த நாய், அது கொல்லப்பட வேண்டியது. இப்படித்தான் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். அவர்களை நீங்கள் என்ன செய்தாலும் யாரும் கேட்கக்கூடாது. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலில் நாம் யார் இவர் என்பதை பார்க்க வேண்டும். இவர் யார்? ஏனென்றால் பாராளுமன்றம் தாக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய தீர்ப்பு வெளிப்பட்டதை போன்று தீர்ப்பிலே நீதிபதி கூறுகின்றார், நாட்டினுடைய மார்பிடம் தாக்கப்பட்டிருக்கின்றது, இதை சும்மா விட முடியாது. ஒரு நீதிபதி உச்சக்கட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய அளவிற்கு மிக பயங்கரமான ஒரு சூழல் உருவாகி இருந்தது. எனவே ஏன் இப்படி நடந்தது? நாடாளுமன்றம் தாக்கப்படுகிறது, தாதி கன்னிமாரா தாக்கப்படுகிறது, ஆங்காங்கே குண்டுகள் வெடிக்கின்றன, தாக்கப்படும் பொழுது உயிரிழக்கக்கூடியவர்களும் முஸ்லிம்கள், தாக்கப்பட்ட பின் குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களும் முஸ்லிம்கள், அதற்கு பின்னால் சேதத்தை வாங்கக்கூடியவர்களும் முஸ்லிம்கள். பாபரி மசீதை இடிப்பார்கள், ஆனால் இடித்த உடனேயே கலவரம் என்ற பெயரிலே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். அந்த தாக்குதலை தட்டி கேட்க கூடாது. அப்படி தட்டி கேட்டால் சிறுபான்மை ஓட்டு வங்கிக்காக வேண்டி இவர்கள் எல்லாம் பேசுகின்றார்கள் என்று அவர்கள் மீது பாய்வார்கள். முஸ்லிம்கள் அதை தட்டி கேட்டால் உடனடியாக நசுக்கப்படுவார்கள். இதுதான் நாட்டில் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்றது. அது யார் ஆண்டாலும் சரி. இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். இவர் யார்? ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை வெளியில் பத்திரிகைகள் ஒன்று சொல்லும், பத்திரிகைகள் பச்சை புழுகு புழுகும். முஸ்லிம்களுடைய விஷயம் என்றால் எப்படியெல்லாம் திரித்து சொல்ல வேண்டுமோ அதை போன்றெல்லாம் அது சொல்லும். அப்சல் குரு பார்ப்பதற்கு அத்தனை அழகாக இருப்பார். அவர் ஒரு காஷ்மீர் இளைஞர், ஆனால் இன்றைக்கு அவருடைய புகைப்படத்தை ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு வெளியிடுகின்றார். அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் என்றால் முஸ்லிம்களை எப்படியாவது மோசமானவர்களாக சித்தரிக்க வேண்டும். 1990 இந்த முகமது அப்சல் JKLF ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃபண்ட் என்ற ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணியிலே தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அதனுடைய உறுப்பினரான பின்னால் காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சில பேரோடு சேர்ந்து இவரும் பாகிஸ்தானுக்கு போகின்றார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் மத்தியிலே அரசியல் நிலைப்பாடுகள் சற்று மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது. எப்போதுமே இங்கிருந்து இவர்கள் சிலரை அனுப்புவார்கள், அங்கிருந்து அவர்கள் சிலரை அனுப்புவார்கள், இங்கிருந்து உளவாளிகள் செல்வார்கள், அங்கிருந்து உளவாளிகள் இங்கே வருவார்கள். அரசியல்வாதிகள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த எல்லை புறத்தை எப்போதும் பதட்டமாகவே வைத்துக் கொண்டிருப்பார்கள். இவர் அங்கே சென்றதற்கு பிறகு தெரிகிறது, இது ஒரு அரசியல் விளையாட்டு, இது ஒரு அரசியல் நாடகம், இவர்கள் உண்மையாகவே எதையும் செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீருக்கு வருகின்றார். வந்து தன்னை அந்த இயக்கத்திலிருந்து முற்றாக விலக்கிவிட்டு நேரடியாக வந்து போலீசாரிடத்திலே விஷயத்தை கூறுகின்றார். இது அங்கே தினம் தினம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடு. இவ்வாறு நான் JKLF இருந்தேன், இப்பொழுது நான் என்னை விடுவித்துக் கொண்டு போலீசில் சரணடைகின்றேன், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று திருந்தக்கூடிய ஒரு வாலிபராக போலீசின் முன்னால் வருகின்றார். பொதுவாகவே காஷ்மீர் மாநிலத்திலே திருந்தக்கூடிய இந்த வாலிபர்களை எப்போது வேண்டுமானாலும் பிடித்து வதைக்கக்கூடிய ஒரு செயல் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அப்படித்தான். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் வந்து டெல்லியிலே தங்கி MBBS படிக்கின்றார், மருத்துவ பட்டய படிப்பை படிக்கின்றார். இப்படி அவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இவருக்கு நெருக்கடி வருகிறது.
காஷ்மீர் உடைய சிறப்பு காவல் படையும் டெல்லி மாநகரினுடைய சிறப்பு காவல் படை இரண்டும் சேர்ந்து இவரை உளவு பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சித்திரவதை செய்கிறது. மிக கொடுமையான சித்திரவதை. 22 ரைபிள்ஸ் என்ற ராணுவ பிரிவை சார்ந்த மேஜர் ராம் ராய் என்பவர் இந்த சித்திரவதைக்காக வேண்டி நியமிக்கப்படுகின்றார். நான் சொல்லக்கூடியவை அனைத்தும் இவருடைய மனைவி தபஸ்ஸும் தன்னுடைய கணவரை தூக்கில் இருந்து விடுவிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி கருணை மனுவாக ஜனாதிபதிக்கு அனுப்பியவர். எப்படிப்பட்ட சித்திரவதைகள் அவரே சொல்லுகின்றார். எனக்கே சொல்வதற்கு கூச்சமாக இருக்கின்றது. மர்ம அவயங்களிலே மின்சாரத்தை செலுத்துவார்கள், கேவலமான சொற்களால் திட்டுவார்கள், பல மணி நேரம் நிர்வாணமாக தலைகீழ் தொங்க விடுவார்கள், கடுமையான குளிர்ந்த நீரிலே உறைய வைப்பார்கள், மலவாயில் பெட்ரோலை ஊற்றுவார்கள், மிளகாய் பொடியில் நாள் முழுவதும் நிற்க வைப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நீ 1 லட்சம் ரூபாய் தான், நான் உன்னை விட்டு விடுகின்றேன் என்று சொல்லி இவர் தன்னுடைய மனைவி தன்னிடத்தில் இருந்த எல்லா பொருள்களையும் விற்று போக கடைசியில் 80,000 ரூபாய் தேர்ந்திருக்கின்றது. அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்க இல்லை இல்லை இன்னும் 20,000 ரூபாய் வேண்டும் என்று சொல்ல தான் வாங்கி வைத்திருந்த ஸ்கூட்டரை விற்று அந்த 20,000 ரூபாயை அடைக்கின்றார். அடைத்து விட்டு காஷ்மீரிலேயே மருந்து பொருட்கள் என்றால் மருத்துவ உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இதை வாங்கி வாங்கி விற்கக்கூடிய ஒரு லேசான தொழிலை செய்து கொண்டே இருக்கின்றார். அங்கே இன்னும் சித்திரவதைகள் அதிகமானவுடன் இனிமேல் நம்மால் அங்கு இருக்க முடியாது என்ற நிலை வந்ததும் டெல்லி வருகின்றார். டெல்லியிலும் காவல்துறை அவரை பிடிக்கின்றது. பிடித்து டெல்லி சிறப்பு காவல்துறை சொல்கின்றது, நாங்கள் உன்னை இன்னும் சித்திரவதை செய்வோம், நாங்கள் சொல்வதை போல நீ கேட்க வேண்டும். முகம்மது என்று காஷ்மீரிலே ஒருவர் இருக்கின்றார், அவரை நீ அங்கிருந்து இங்கே அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வருவதற்காக வேண்டி அரசு உனக்கு எல்லா விதமான சாதுரியமான செயல்களையும் செய்து கொடுக்கும், இல்லை என்றால் உடனடியாக சித்திரவதைகள் நடைபெறும். சரி, நான் செய்கின்றேன் என்று சொல்லி போய் அந்த முகம்மதை அவர் அழைத்து வருகின்றார். அதற்கு முன்னால் இவர் அவரை பார்த்ததே கிடையாது. அரசு தான் சொல்கின்றது, போலீஸ் தரப்பு இவரை அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார். அவரை கொண்டு வருகின்றார்கள். முகம்மது இவரும் டெல்லியில இவருக்காக வேண்டி ஒரு பிளாட் எடுத்து கொடுப்பதற்கு போலீஸ் சொல்கின்றது. அதை போன்று பிளாட் எடுத்து கொடுக்கின்றார். அவர் போய் ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று வாங்குறாரு முகம்மது. எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு இவருக்கு ஒரு 35,000 ரூபாய் பணத்தையும் கொடுக்கின்றார். இது அனைத்தும் போலீஸ் செய்யக்கூடிய வேலை. உளவு பிரிவு ராவும் பாதுகாப்பு படையும் சேர்ந்து இந்த நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இவர் இந்த 35,000 ரூபாயை வாங்கி கொண்டு டெல்லியில் இருந்து காஷ்மீருக்கு செல்கின்றார். ஸ்ரீநகரில் இறங்கி அங்கிருந்து சோப்பூர் செல்ல வேண்டும். சோப்பூர் செல்வதற்காக வேண்டி பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இவரை யார் இந்த செயலில் இறங்க சொன்னார்களோ அதே காவல்துறை இவரை பிடிக்கின்றது. பிடிச்சு டெல்லிக்கு கொண்டு வரும். அடுத்த நாள் நாடாளுமன்ற தாக்குதல் நடக்கின்றது. அதில் இந்த முகம்மது கொல்லப்படுகின்றார். இவரோடு சேர்ந்து இன்னும் 5 பேர் கொல்லப்படுகின்றார்கள். நாடாளுமன்ற தாக்குதல் நடந்து அடுத்த சில நிமிடங்களிலேயே இது லஷ்கரை தெய்வா, இந்தியன் முஜாஹிதீன், இது போன்ற மூன்று அமைப்புகளினுடைய பெயரை சொல்லி இவை மூன்றும் ஈடுபட்டிருக்கின்றது, இந்த குற்றவாளிகளை நாங்கள் உடனே பிடித்து விட்டோம் என்று சொல்லி சில மணி நேரங்களில் இவரை பிடித்து விட்டதாக போலீஸ் அறிக்கை வெளியிடுகின்றனர். நாடகம் முடிஞ்சு போச்சு. இதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே நடக்கின்ற செய்தியை நாம் பார்த்தோமானால் டிசம்பர் 2001 இது நடக்கின்றது. அப்போது வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்றார். பிஜேபியினுடைய ஆட்சி சவப்பட்டி ஊழல் ஊரெல்லாம் சிரிக்கின்றது. என்னடா பிணத்தின் மீதே இவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டிருக்கின்றார்களே என்ற செய்தி மக்களுடைய ஆழ் மனதில் போய் அடுத்த முறை தான் தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற நிலைமை வருகின்றது.
இந்த நேரத்தில் தான் இந்த நாடகத்தை இந்த பாசிச அரசு கையாளுது. இவ்வளவுதான் நடந்தது. வாஜ்பாய் இதற்கு முன்னாலேயே சொல்லிக் கொண்டிருக்கின்றார், பாராளுமன்றம் தாக்கப்பட இருக்கிறது. போலீஸ் சொல்லுகின்றது, போலீசினுடைய உளவு பிரிவு சொல்லுகின்றது, நமக்கு இது பாராளுமன்றம் தாக்கப்படவிருக்கின்றது என்று சொல்லுகிறது. எனவே நாம் மிகவும் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இவர் முதல் நாள் சொல்லுகின்றார், அடுத்த நாள் பாராளுமன்றம் தாக்கப்படுகிறது. அப்ப பாராளுமன்ற தாக்குதல் என்பது உங்களால் திட்டமிடப்பட்ட ஒரு செயல். இதில் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இவை அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அப்சல் குருவினுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் எடுத்து நீதிமன்றத்தில் முதுபெரும் வழக்கறிஞர்கள் வாதாடுகின்றனர். யார் யார் வாதாடுறான்னா, சாந்தி பூஷன், இப்போ ஊழலுக்கு எதிரான அமைப்பில் இருக்கிறார்ல சாந்தி பூஷன், இவர் ஒரு தடவை அப்பியர் ஆகிறதுக்கு கோர்ட்ல 25 லட்சம் ரூபாய் வாங்குவார். இவர் ஃப்ரீயா வாதாடுறார். ராம் ஜெத்மலானி வாதாடுகின்றார். அருந்ததி ராய் போன்றவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவாகக்கூடிய வழக்கு செலவுகளுக்கு கிட்டத்தட்ட அருந்ததி ராய் சொல்றாங்க, என்னுடைய சொந்த பணத்திலிருந்து நான் 2 லட்சம் ரூபாய் வரை செலவழித்திருக்கின்றேன். இத்தனையும் இவர் இத்தனைக்கும் இவர் ஒரு நிரபராதி, எந்த குற்றமுமே இவர் செய்யவில்லை. குற்றம் செய்ததை போன்று கொண்டு வந்து இவர் நிலைநிறுத்தப்பட்டார். எனவே இப்பொழுது அரசுக்கு முன்னால் ஏறத்தாழ பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அருந்ததி ராயே எழுப்புறார், கிட்டத்தட்ட 12 கேள்விகளை எழுப்புகின்றார். முதலாவது, அப்சல் குருவினுடைய மனைவி 2013 பிப்ரவரி 3ஆம் தேதி நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்புகிறார். பிப்ரவரி 6ஆம் தேதி, இப்ப உள்ள பிப்ரவரி 6ஆம் தேதி, 2013ல் அனுப்பின உடனேயே 3ஆம் தேதி அனுப்புது, 6ஆம் தேதி இந்த மனு நிராகரிக்கப்படுகின்றது என்ற செய்தியை ஜனாதிபதி மாளிகையில் இருந்து வரக்கூடிய தகவல் திகார் ஜெயிலுக்கு கொண்டு வரப்படுகிறது. இது ஒரு கொடுமையான ஜெயிலு, இந்த திகார் ஜெயில் இருக்கின்றது, இது ஒரு கொடுமையான ஜெயில். இங்கு போகக்கூடிய ஏறத்தாழ பெரும்பாலானவர்கள் அங்கு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்கள், அவர்கள் அனைவரும் சாமி கும்பிடுவதற்கும் ஹரே ஹேராம் என்று ஹரே ராம் என்று சொல்லுவதற்காக வேண்டியும் நாள் முழுவதும் நிர்பந்தப்படுத்தப்படுகின்றார்கள். நான் நேரடியாகவே அந்த ஜெயிலுக்கு உள்ளே சென்று பார்த்திருக்கின்றேன். ஒருவர் பிணை கைதியாக விடுதலையாகி அவருடைய செல்லில் இருந்து அந்த ஜெயிலினுடைய வாசலுக்கு வரணும்னாலே 3.5 மணி நேரம் நடக்கணும், அப்புறம்தான் அங்கிருந்து வெளியே வரணும். அந்த அளவிற்கு மிக கொடுமையான ஒரு ஜெயில். யாருடைய கண்காணிப்பு மற்றது? இதற்கு தனியாக சித்திரவதை முகாம்கள் இருக்கின்றன. ஏதோ அபூ கரீப் சிறைச்சாலை அங்கங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அத்தனை மனித உரிமை மீறல்களும் இங்கே இருக்கின்றன. பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த தகவலை தெரிவித்தவுடனே தில்லி தியார் ஜெயிலினுடைய கண்காணிப்பாளர் 8ஆம் தேதி இவருக்கு நாளை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கின்றது என்ற செய்தியை 8ஆம் தேதி ஸ்பீட் போஸ்ட் விரைவு அஞ்சலில் டெல்லியில் இருந்து காஷ்மீருக்கு அனுப்புறார். நீங்கள் எதை வெளிப்படையாக செய்தீர்கள்? ஏன் இந்த அவசரம்? இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உங்களுக்கு இடம் கொடுக்கிறது? இல்ல, அவர் பயங்கரவாதி, பயங்கரவாதி என்று குற்றம் சாட்டப்படவே இல்லையே. நீதிமன்றம் என்ன கடைசியில் அவர் சொல்றான், திங்கர் ராவ், நாட்டு மக்களினுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை, குற்றங்களை நிரூபிக்கப்படலையா. ஆனா
நாட்டின் கூட்டு மனசாட்சி திருப்தி அடைவதற்காக வேண்டி இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்னடா புதுசா உன்ன கொண்டு வர ஒரு பூதத்தை இப்படி சொன்னா எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு, என்னுடைய எதிரிகள் எத்தனையோ பேருக்கு என்னுடைய மனசாட்சி படி தூக்கு தண்டனை போடணும்னு அப்படி போட்டுடலாமா? 8000 பேர் உயிரோட கொன்னுட்ட மோடியே இன்னும் உலா வந்துகிட்டு இருக்கான். ஸ்டீவன்ஸ் பாதிரியாரை உயிரோடு எரித்த தாராசிங் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எல்லா சாட்சியங்களும் இருந்தும் கோவையில் நடந்த கலவரங்களிலே ஈடுபட்ட பாசிஸ்டுகள் இன்னும் அவர்கள் சுதந்திரமாக உலாந்து கொண்டிருக்கின்றார்கள். பிப்ரவரி 9ஆம் தேதி தூக்கிலிடப்படுகிறது. என்ன நடந்தது ஏது நடந்தது ஒண்ணுமே தெரியாது. ஜனாதா தொலை வச்சாங்களா இல்லையா, கஃபன் செஞ்சாங்களா, எதுவுமே பின்பற்றப்படவில்லை. அவருக்கு அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்று அரசு அறிவிக்கிறது. இந்த நேரத்தில் இவருடன் கைது செய்யப்பட்டாராம் ஒருவர், ஷாஹ் கீலான். இவர் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். இவரை தெரியாம பிடிச்சிட்டாங்க. இவர் சொல்லித்தான் அப்சல் குருவை நாங்க பிடிச்சோம் அப்படிங்கிறாங்க. இவர் தான் எங்களுக்கு சொன்னாரு, அவர் தான் குண்டு வச்சாருன்னு. என்ன கடைசியில நீதிமன்றம் என்ன செய்தது? செய்யது கீழானிக்கு எந்த விதமான ஆதாரமும் இதில் கிடையாது என்று அவரை விடுவிக்கிறது. அவர் சும்மா பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தவரு பிடிச்சிருக்கோம். அவர் இன்றைக்கும் ஒரு பேராசிரியர். அவருடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றது. 9ஆம் தேதி 5 மணி நேரம் பாதுகாப்பு படை அவரை முழுவதுமாக வீட்டுக்காவலில் வைக்கின்றது. மார்க்கண்டேய கட்சி பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் இதை ஒரே வரியிலே சொல்லுகின்றார். நாஜி ஜெர்மனியினுடைய கெஸ்டோபோ என்ற போலீஸ் போல இந்திய காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த அளவிற்கு இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும்? அடுத்து நாடாளுமன்றத்தினுடைய தாக்குதல் நடக்கின்றது. சிசிடிவி அதை படம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த படத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் டிவியில் உள்ள. இன்னும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களே சொல்லுகின்றார்கள், ஒரு அம்பாசு கார் வருது, அதுல இருந்து சில பேர் இறங்குறாங்க. இறங்கியவர்களுக்கும் நாடாளுமன்ற பாதுகாப்பு படைக்கு மத்தியில கடுமையான துப்பாக்கி சண்டை நடக்கின்றது. வந்தவர்கள் அனைவரும் கொல்லப்படுகின்றார்கள். இப்ப போலீஸ் சொல்லுது 5 பேர் வந்தாங்க, 5 பேரையும் சுட்டு கொண்டுட்டோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள், சிசிடிவி கேமரா சொல்லுது 6 பேர் வந்தார்கள், 5 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த ஒரு ஆளை எங்க, அந்த ஒருவரை எங்கே? சரி, சுட்டு கொல்லப்பட்டவர்கள் யார்? அது அந்த நாட்டில் உள்ள யாராவது கேட்கிறாங்க. சுட்டுக் கொல்லப்பட்டது யார்? அவர்களுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது? எந்த உலகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் கொண்டு வந்து விடுகின்றீர்கள் அல்லவா. இவர்களுடைய குடும்பம் எது? அவங்க அத்தா யார்? அவங்க அம்மா யாரு? அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க அவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள், எந்த தேசத்தை சார்ந்தவர்கள், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்? அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்லணுமா இல்லையா? நாட்டு மக்களுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டுமா இல்லையா? எதுவும் கிடையாது. இந்த வழக்கை நீங்கள் மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி இந்த செய்தியை நீங்க ஆராய்ந்தீங்கன்னா இதில் ஒன்றுமே உண்மை செய்தி கிடையாது. எல்லாமே பொய் செய்தி. அந்த ஒருவரை இந்த பிஜேபி அரசு தான் அனுப்பி அவரை மிக அருமையாக பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து. அடுத்து இந்த அப்சல் குரு டெல்லியிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்ததற்கு பின்னால் இவரை போலீஸ் பிடிக்குது. போலீஸ் பிடிச்சு வச்சிருந்த அந்த அப்சல் குரு எஸ்டிஎஃப்ல இருக்கிறார். ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் சிறப்பு காவல்படையில் இருக்கக்கூடிய அவர் எப்படி வெளியே வந்தார்? எப்படி நீ வெளியே விட்ட? எதுக்காக நீ வெளியே விட்ட? ஏன் அவரை நீ வெளியே விட்ட? இவருடைய போன் நம்பர்ல இருந்து அந்த முகம்மது அப்படிங்கிற ஒரு போன் நம்பருக்கு போன் பண்ணாங்க.
அப்படின்னு அடுத்து ஒரு ஆதாரம் ரெண்டு ஆதாரம் தான் வைக்கப்பட்டிருக்கு. முதலாவது சிம் கார்டை வைத்து இவருடைய குற்றம் நிரூபணமாகிறது. அஃசல் குருவுடைய நம்பர் 9811489429. இதுல இருந்து முகமது என்பவருடைய போன் நம்பர் 9898106939456. இந்த ரெண்டுக்கு மத்தியில உரையாடல் நடந்திருக்குது அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லுது நீதிமன்றத்தில். என்னன்னு பார்த்தா இந்த 9811489429ல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இவங்க எந்த நேரத்தை வெளியிடுறாங்களோ அதே நேரத்தில் அந்த லைன்ல இருந்து ரெண்டு லைன் போயிருக்கு. ஒரு சிம் கார்டுல இருந்து ஒரே நேரத்தில் அப்துல் குரு யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் வேற யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, முகமதுட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி முடியும்? எனவே சாந்தி பூஷன் சொல்கின்றார், இது போலீஸ் அப்துல் குருவினுடைய சிம் கார்டை குளோனிங் செய்து அதே நம்பர்ல இன்னொரு சிம் கார்டை ரெடி பண்ணி பேசுறது மாதிரி முகமதுட்ட பேசியிருக்குது. இவங்களே பேசிட்டு அவர் பேசினார். பேசியது மட்டும்தான் சொல்லப்பட்டதை உடைய இதற்கு முன் யார் யாருடன் அவர் பேசி இருக்கின்றார், நடந்த உரையாடல் என்ன, எல்லாம் கொண்டு வரணுமா இல்லையா? எல்லாம் இருக்குதா? இப்பவுமே இருக்கு. இப்போதும் செல்போன் நிறுவனத்திடம் அதனுடைய அனைத்து தகவல்களும் இருக்கின்றன, ஒன்றுமே இல்லை. இப்போ அப்சல் குருவிடம் இருந்த சிம் கார்டினுடைய அந்த ஐஇஎம்ஐ ஒன்று இருக்குமே அந்த நம்பர் வேற, போலீஸ் சொல்லக்கூடிய நம்பர் வேற. இதுவெல்லாம் வழக்கில் வருகிறது, எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. நான் ஒன்றும் உங்களுக்கு பொய்யான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. வழக்காடு என்ற வழக்கில் இவைகள் இந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் நீதிபதியால் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியல. அவரால் லேப்டாப் என்ன பெரிய ஆதாரமா, லேப்டாப்புக்கு உள்ளால பாராளுமன்றத்தில் நுழைவதற்கான ஒரு நுழைவு சீட்டு அதில் இருந்துச்சா, அதுல பிரிண்ட் உள்ளால. ஆனா அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே வரலையா, அவர் வெளியில இருந்தாரா, இயக்கிக்கிட்டு இருந்தார், ஒரு ஆள் தான் இயக்குனாரா? பாராளுமன்றத்திற்கு உள்ளே வருவதற்கு நுழைவு சீட்டு வைத்திருந்தவர் ஏன் உள்ள வரல? எனவேதான் நீதிபதி தீர்ப்பளிக்கின்றார், குற்றவாளிக்கு மரண தண்டனை அளிக்கப்படுவதன் மூலம் சமூகத்தின் கூட்டு மனசாட்சி திருப்திப்படுத்தப்படும். அன்பிற்குரியவர்களே, முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்திற்கு எதிரான, இந்த சமூகம் முற்றிலுமாக உடைந்து போய் நிற்கக்கூடிய ஒரு இடத்திலே இந்த அரசு முஸ்லிம்களை காயப்படுத்தி இருக்கிறது. பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், சும்மா புலி வருது, புலி வருது, புலி வருதுன்னு இவங்க ஓட்டவங்க. அடுத்தது பாசிசம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு காங்கிரஸ் அரசிலே தண்டனை கிடைப்பது. பாசிசம் தான் பாபரி மசூதியை இடிப்பதற்காக வேண்டியுள்ள அத்தனை வேலைகளையும் செய்தது, அவனுடைய ஆட்சியில் இடிக்கப்படுகிறது. அவர்களுடைய பாசிசத்தினுடைய ஆட்சியில இடிப்பதற்காக வேண்டியுள்ள பூர்வாங்க வேலைகள் செய்யப்படுகின்றன, காங்கிரஸ் ஆட்சியில இடிச்சோன்னு சொல்லிக்கிட்டு வெளியில பரப்பு. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமான செயல்! இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களோடு எப்படி நடந்து கொள்கின்றார்கள்? இது அத்தனைக்கும் காரணம் முஸ்லிம்கள் தங்களை உணராமல், தாங்கள் எப்படி சாத்வீகமான முறையில் இவைகளை அணுக வேண்டும் என்பதை தெரிவதற்கு கூட வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்சல் குருவை தூக்கிலிட்டது தவறு என்று சொல்வதற்கு கூட இங்கு ஆட்கள் கிடையாது. பயப்படுறாங்க, சொல்ல முடியாது, சொல்வது கூடாது. நேற்று மதுரையில் இதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் பொதுமேடை, உளவுத்துறையும் போலீஸும் அத்தனையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நான் சொல்லுகின்றது இது தவறு. ஏன் சொல்லுவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. இரண்டாவது, நாம் புண்பட்டு இருக்கின்றோம். அவர் அங்கு அடிபட்டாலும் கூட ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இதயமும் இதனால் வலிக்கின்றது. உண்மை குற்றவாளிகள் எத்தனையோ பேர் இருக்க இத்தனை அவசரமாக நீங்கள் ஏன் தூக்கிலிட்டீர்கள்? இதில் உள்ளே புதைந்து கிடக்கக்கூடியவை என்ன? அடுத்து இப்பொழுது இனிமேல் அது புதாகரமாக எழும்பும். இருந்தாலும் இதற்கு ஏற்கனவே அமெரிக்கா ரொம்ப அற்புதமான திட்டங்களை
வகுத்து கொடுத்திருக்கிறது இந்திய அரசாங்கத்திடம். எப்படி ஒசாமாவை அடிச்சு பிடிச்சு கடைசியில கடல்ல கொண்டு போய் தாத்து விட்டானோ யாருக்கும் தெரியாம, அதே போல எல்லாவற்றையும் முடித்து தூக்கெல்லாம் நிறைவேற்றப்பட்டு எல்லாம் அடக்கி முடிஞ்சதுக்கு பிறகு பல மணி நேரங்களுக்கு பிறகு இந்திய அரசு சொல்கிறது அப்துல் குரு தூக்கிலிடப்பட்டார். இப்ப நாலு பேருக்கு வீரப்பனுடைய கூட்டாளிகள் நாலு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படவிருக்கிறது. முன்னாலே செய்தி விடுதலை ஏன் வரல? இன்னும் அவர்களை நீ தூக்கிலிடவில்லை அல்லவா? ஏன்? சமுதாயத்தில் ஒரு எதிர்ப்பு இருக்கின்றது என்பது தெரியும். தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்தவர்கள் என்று பேரறிவாளன் உட்பட பல பேரை நீங்கள் வைத்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுடைய விஷயமாக ஏன் முடிவெடுக்கல? ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் கூட என்ன சொல்லுகின்றார்கள், அவர்களை தூக்கிலிடுவது என்பது வேறு, அப்துல் குருவை தூக்கிலிடுவது என்பது வேறு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்காக நாம் தான் போராடியாகும், நாம் தான் களத்தில் நின்றாக வேண்டும், யாரும் நமக்கு துணை வரமாட்டார். இதை ஒரு பக்கம் நீங்கள் வைத்துக் கொண்டு இஸ்லாத்தினுடைய நீதி பரிபாலன சட்டத்தை நினைத்து பாருங்கள். இஸ்லாம் இப்படிப்பட்ட இடங்களிலே நீதியை நிலைநாட்டும். என்ன சொல்லுகின்றது இஸ்லாம்? இமாம் நவீ ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நீதிபதி கோபமாக இருக்கும் பொழுதோ பசியாக இருக்கும் பொழுதோ அல்லது திகட்டக்கூடிய அளவிற்கு உணவு அருந்தி இருக்கும் நிலையிலோ அல்லது உள்ளத்தை அலைக்கழிக்கக்கூடிய உடல் நல குறைவு இருக்கும் நிலையிலோ தீர்ப்பு வழங்கக்கூடாது. 13 நூற்றாண்டினுடைய இமாம் நவீ ரஹமத்துல்லாஹி அவர்கள் இஸ்லாமிய சட்டமாக, கலாமத்தினுடைய சட்டமாக, தீர்ப்பளிக்கும் சட்டமாக இதை எழுதி வைத்திருக்கின்றார். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கள் வருகை தருவதற்கு அஞ்சக்கூடிய வகையில் சட்ட அறிஞர்களின் ஆதிக்கமும் அதிகாரிகளின் ஆடம்பரமும் இருக்கக்கூடாது. இஸ்லாம் நீதியை விரும்பக்கூடியது. உண்மையிலேயே ஒருவன் தவறு செய்திருந்தால் நீங்கள் அவரை எது வேண்டுமானாலும் செய்யுங்க, அதில் தவறே கிடையாது. அவரை நீங்கள் அதற்காக வேண்டி உரிய தண்டனை கொடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நிரபராதிகளை காழ்ப்புணர்ச்சியினால், தவறான பார்வையினால் அவர்களை நீங்கள் குற்றத்தின் முன்னு நிறுத்தாதீர்கள். இன்றைக்கும் நிலைமை எப்படி என்றால், யாராவது ஒரு முஸ்லிமை தாராளமாக அரசே கொலை செய்யலாம், அவர் தீவிரவாதி என்று சொல்லிவிட்டு மக்கா மஸ்ஜிதிலே குண்டு வெடித்தது, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயிலிலே குண்டு வெடித்தது, மாலேகாவிலே குண்டு வெடித்தது, அத்தனை குண்டு வெடிப்பிலும் பன்னூற்று கணக்கானவர்கள் இறந்தார்கள். நான் தான் குண்டு வைத்தேன் என்று அப்ரூவரா மாறி இருக்கிறாங்க. பிரக்யா சிங் தாகூர், சுவாமி அசீமானந்தா இவர்களுடன் உள்ளவர்கள் அப்ரூவரா இருக்கிறாங்க. நாங்க தான் வச்சோம் சொல்லி என்னடா தீர்ப்பு? எங்க உன்னுடைய தீர்ப்பு? எங்க என்ன செய்ய போற? தாரா சிங் அவர்தான் இந்த செயலை செய்தார் என்று பஜ்ரங் தளினுடைய தலைவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு நிரூபிக்கப்படுகின்றது. பிறகும் அவரை ஜாமீன் நிலைவெளி விடுகின்றது நீதிமன்றம். முஸ்லிம்கள் என்றால் ஒரு நிலை, மற்றவர்கள் என்றால் ஒரு நிலை. உமையாக்களினுடைய ஆட்சியின் பொழுது டமாஸ்கஸில் ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி திட்டமிடப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சர்ச்சை ஒன்னை இடிச்சு இந்த பள்ளிவாசலோடு சேர்த்து கட்டி விடுகின்றார். வந்திருந்த பாதிரிகள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்களை சந்தித்து சொல்லுகின்றார்கள், எங்களுடைய தேவாலயம் இங்கு இருந்தது, அதையும் சேர்த்து இடித்து பள்ளி கட்டி விட்டார்கள் என்று சொன்னதுமே ஹரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பள்ளியை முழுவதுமாக இடித்துவிட்டு உடனடியாக அவர்களுக்கு தேவாலயம் கட்டி கொடுங்கள். என்னடா இது, இவ்வளவு பெரிய நீதி இங்கே கிடைக்கின்றது என்பதை கண்டு அதிர்ந்து அந்த பாதிரிகள் சொல்லுகின்றார்கள், பூமியின் கீழ் இன்னும் நீதி நிலை பெற்றிருப்பதற்கு நீங்களே சான்று, எங்களுக்கு வேறு இடம் கொடுங்கள், நாங்கள் கட்டிக்கொள்கின்றோம், அந்த பள்ளிவாசலை நீங்கள் இடிக்க வேண்டாம் என்று சொல்லி ஹரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதனின் மீது வழக்கு தொடுக்கின்றார். உமர் ஹலீஃபா யூதர் பிரதிவாதி, தன்னுடைய கேடயத்தை யூதர் பறித்து வைத்திருக்கின்றார் என்பது வழக்கு. ஜனாதிபதி வருகின்றார் என்பதன் காரணமாக நீதிபதி அவர்கள் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நின்று விடுகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
ஒரு நீதிபதி என்னுடைய வருகைக்காக வேண்டி நின்றால் இவரிடத்தில் ஒரு சார்பான நீதிதான் கிடைக்கும். உடனடியாக நீதிபதி மாற்றப்பட வேண்டும். வேறு நீதிபதி வந்துதான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். கூஃபாவினுடைய கூஃபாவிலே ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இன்னொரு யூதருக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை, ஒரு பொருள் பிரச்சனை. தன்னுடைய பொருளை அவர் அபகரித்து வைத்திருக்கின்றார் என்பது உமர் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு சாட்சியாக தன்னுடைய மகனையும் தன்னுடைய அடிமையையும் கொண்டு வந்திருக்கின்றார். வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சாட்சி யார் என்று கேட்கின்றார் நீதிபதி. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய மகனும் என்னுடைய அடிமையும் என்று சொல்கின்றார். நீதிபதி சொல்கின்றார், இது ஒரு சார்பான சாட்சி. இந்த சாட்சியினால் இந்த வழக்கு யூதருக்கு ஆதரவாக செல்கிறது. நீங்கள் உங்களுடைய பொருளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சாட்சி ஏற்கப்படாது என்று தள்ளிவிடப்படுகிறது. இதை கண்டு அதிர்ந்து போன அந்த யூதர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் தான் தவறாக அவருடைய கேடயத்தை வைத்திருக்கின்றேன், அதை அவரிடமே கொடுத்து விடுங்கள், தவறு செய்தவன் நான் தான் என்று இதற்கு வருந்தி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தினுடைய நீதி நிச்சயமாக இந்த உலகத்திலே அனைத்து மக்களுக்குமான நீதியாக இருக்கும். அனைத்து மக்களும் சமத்துவத்துடனும் சமாதானத்துடனும் இரக்கத்துடனும் வாழ்வதற்கு அமைதியான ஒரு உலகை சமைப்பதற்குரிய நீதியாக இருக்கும். அந்த நீதியை நோக்கி இந்த உலகம் செல்ல வேண்டும். அல்லாஹ் மிக விரைவிலே அதற்குரிய அறிகுறிகளை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு முதலில் நாம் ஒழுங்கான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். இஸ்லாத்தை நேர்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அதிர்விலும் துன்பத்திலும் இலக்கை மறந்தவர்களாக, இதயம் குன்றியவர்களாக, வலிமையை இழந்து விட்டவர்களாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமினான விசுவாசிகளே, நீங்கள் தான் மிகைத்து நிற்பீர்கள் உண்மையான ஈமானுடனும் அமல சாலிஹுடனும் இருந்தால். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வ ஆஃபிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.